தமிழகத்தை பொறுத்தவரையில் பல முக்கியமான ரொம்பவே ஃபேமஸான பல கோவில்கள் இருக்குது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரநாத் கோவில் ரொம்பவே சிறப்புமிக்க கோவிலில் ஒன்றா இருக்குது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பாலாற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு. ரீசெண்ட் டைமில் நம்ம சோசியல் மீடியாவில் பல முக்கியமான ஃபேமஸான கோவில்களில் பல அசம்பாவிதம் நடந்ததை நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரநாத் கோவிலில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதை பற்றி நாம் அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழகத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. பஞ்சபூத சதங்களில் இதுவும் ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்கள் ஒன்றான நிலத்தை குறிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயர்லையும் அம்பிகை காமாச்சாமன் என்ற பெயர்லையும் அழைக்கப்படுறாங்க. மொத்தமாக 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோவில் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்கான்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்களாம். இங்கே இருக்கிற சிவபெருமான எல்லாருமே பிரித்திவ லிங்கம்னு சொல்லுவாங்களாம். மேலும் இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான மண்ணால் உருவாக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதனை சுயமு என்றும் கூறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் பெரும்பாலும் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் அதிகமாக நடக்கிறது கிடையாதான். சிவபெருமானுக்கு பதிலாக லிங்க வடிவில் அபிஷேகம் நடைபெறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இங்கே இருக்க மற்ற கோவில்கள் போலவே அம்மனுக்கு தனியாக சந்ததி கிடையாதான். மற்ற கோவில்களை போலவே இங்கேயும் விநாயகர் மற்றும் முருகன் போன்ற கடவுள்களும் இங்கே இருக்கதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தா, இந்த கோவிலில் 108 வைணவ திவ்ய தேசங்கள் ஒன்றாக விளங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் முத முதல்ல பல்லவர்களை இந்த கோவிலை கட்டினதாகவும் சான்று இருக்கதாகவும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு சான்றாக தான் இங்கே பல்லவருக்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கே அதிகமாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க. பல்லவர்களுக்கு அப்புறமா இந்த கோவிலில் சோழர்களும் புனரமைக்கப்பட்ட காரணமாக தான் கோவில்கள் வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கதாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தை கிருஷ்ணதேவரம் கட்டினதாகவும் இந்த கோவில் மொத்தம் 5 பிரகாரங்கள் இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத் கோவிலில் பக்தர்கள் ஏற்றின தீபத்தில் இப்போ தீப்பற்றி இருந்ததுனால அங்கே ரொம்பவே பரபரப்பிருக்கு. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரநாத் கோவிலில் பஞ்சபூதங்களில் முதல் தலமாக இந்த மண் தலம் அமைக்கப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு பல்வேறு பகுதியிலேருந்து பல்வேறு மக்களும் இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க. வெளிநாடு வெளி மாநிலம் இப்படி பல்வேறு பகுதியிலேருந்து இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் நாள் தவறாமல் பண்ணிட்டு போகிறாங்களாம். அந்த வகையில் இந்த கோவிலுக்கு நாள் தவறாமல் வரும் பக்தர்களாக இந்த கோவிலில் சாமிக்கு நேர்த்து கடன் பண்ணும் வகையில் அந்த கோவிலில் தீபம் ஏற்றுவாங்களாம். அந்த அகண்ட தீபத்தில் பக்தர்கள் எல்லாமே நெய் இல்லை எண்ணெயை ஊற்றி அங்கே தீபம் ஏற்றுறதா சொல்லப்படுது. இந்த நிலையில் ரீசெண்டாக இப்போ சாமியை தரிசிக்க பல்வேறு பக்தர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த தீபத்தை ஏற்றிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த அகந்த தீபம் பக்தர்கள் எல்லாருமே எண்ணெய் ஊற்றி இருந்த டைமில் திடீர்னு அங்கே தீபத்தை எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அகன்ற தீபத்தில் திடீர்னு தீ எறியதை பார்த்து அங்கிருந்த பக்தர்கள்லாம் திடீர்னு பதறடிச்சு ஓடிருக்காங்க. மேலும் அந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண பக்தர்கள் எல்லாத்தையும் பதற்றம் ஏற்படுத்தியிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே முக்கிய கோவிலாக கருதப்பட்ட ஏகாதேஸ்வரர் கோவிலில் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கோவிலுக்கு நாள் தவறாமல் சாமி தரிசனம் பண்ண வரும் பக்தர்களுக்கு இது பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பக்தர்கள் எல்லாருமே தீபம் ஏற்றிருந்த டைமில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து அந்த தீபத்தில் எண்ணெய் மற்றும் நெய் ஊதிக்கிற பக்தர்கள் எல்லாமே இந்த தீ விபத்தை பார்த்து அங்கே அலறடிச்சு ஓடிருக்காங்க. மேலும் கோவில்களில் பல்வேறு பக்தர்களும் இந்த சம்பவத்தை பார்த்து அங்கே ரொம்பவே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் இந்த தீ விபத்து ஏற்பட்ட அடுத்த நொடியிலேயே தீயணைப்பு வீரர்கள் வந்து இந்த தீயை அணைச்சிருக்காங்க. மேலும் அந்த கோவிலில் சாமி தரிசனம் பண்ண பக்தர்கள் எல்லாத்துக்குமே உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி சேர்ந்த மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.